அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தடைபட்டிருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கும், திருமண வாழ்க்கை மிக விரைவில் அமைவதற்கும், திருமணமானவருக்குள் சண்டை சச்சரவு இருக்கிறது என்றால் அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கும், நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்கும், உங்களுக்கு பிடித்தது போல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயன்படும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனநிலை எண்ண நிலைகள் அனைத்தும் ஒரு சீராக இருக்க வேண்டும். ஒரு சீராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இதில் 1% கூட உதவி உங்களுக்கு பயன் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயன் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய மனநிலை மிக அவசியம். அந்த மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவசரப்படாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சூட்சமோ நேரில் நான் 30 நாட்கள் பயிற்சி என்ற எண்ணிக்கையில், 15 நாட்கள் பயிற்சி என்ற எண்ணிக்கையில், 1 வாரம் பயிற்சி என்ற எண்ணிக்கையில் பயிற்சி அளித்து வருகிறேன். ஆனால் நேரில் நீங்கள் அனைவரும் வர முடியாது. என்னோட கட்டணமும் அதிகம், எனது சேவை கட்டணம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது உங்களால் செலுத்த முடியாது. ஏனென்றால் அனைவரும் பயன்படும் வகையில் இந்த காணொளியில் அதற்கான விவரத்தை சொல்லப்போகிறேன். இந்த சூட்சமும் இந்த வீடியோ மூலமாக சுலபமாக பயன்பெறும் வகையில், நீங்கள் பயன்பெறும் வகையில் நான் சொல்லப்போகிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் எதை நினைத்தாலும் அடைய முடியும். அதில் மிக முக்கியமாக இங்கே சுக்கிரனுடைய காரகத்துவம், பணம், ஆடம்பரமான வாழ்க்கை, பணம் என்ற விஷயத்தை கூட நம்ம எடுத்துக்க வேணாம், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயம். பொதுவாக ஒருவருக்கு சுக்கிரனுடைய அம்சம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அனைவருமே சினிமா திரையரங்கு சினிமாவை பார்க்கிறார்கள், டிவியில் பார்க்கிறார்கள். அந்த டிவியில் பார்க்கும்போது நடிகர்கள் நடிகைகள், அந்த சினிமா பிரபலங்கள், அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது போன்ற வாழ்க்கை நமக்கு இல்லையே அப்படி என்கிற ஏக்கம் கவலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விஷயத்தை அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அதை அடையணுன்றதுக்காக ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிஸ்கான விஷயத்தில் மாட்டிக்கிறது. அதே சமயம் இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் எப்பயுமே. இதே ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அது பெண் ஆண் அப்படின்னு பார்த்து இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆனவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி, அவர்களுடைய மனநிலை பலமான ஒரு நிலையில் இருக்கணும். அந்த பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமாக இது ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன், பெண்களுக்கு கூட நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா ஆண்கள் வந்து சுக்கிரனுடைய விஷயத்தை சரியாக சூட்சமத்தை கையாளாததனால்தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் இருக்கிறது, திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது, இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலையை உண்டாக்குகிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சுக்கிரன் தான். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவர்கள் கூட உடனே அவசரப்படுவார்கள், சொல்ல வர விஷயத்தை உடனே சொல் என்று. நம்ம வந்து படம் ஸ்கிரிப்டு கதை சொல்ல பார்த்து டைரெக்டாக கதையை இதாங்க அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறது ஒன்லைன், அது லைனாக நரேட் பண்ண பார்த்தா அது புரியும். அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் இதில் நீங்கள் பயன்பெறுவீர்கள், வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முதல் விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சினிமா சார்ந்த விஷயமோ எதுவாக இருந்தாலும் இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஏக்கம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள மனசில் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சே தீரும். அப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு லக்ஸரியான வீடு, லக்ஸரியான காரு, எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசுனாலே அது சுக்கிரம் தான். அப்போ அந்த ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான காரு, இந்தமாரியான வாழ்க்கையை வாழணுன்றது விருப்பம். ஆனால் இந்த விருப்பத்துக்காக ரிஸ்கான விஷயத்தில் ஈடுபட்டுவிடக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க, தொழிலோ வேலையோ ஏதோ ஒன்று, அது ஈடுபடுறதுனால முதலீடு போட்டாகணும், அந்த முதலீடுக்கு கடன் வாங்க போகிறேன், அந்தமாரியான விஷயங்களில் ஈடுபடவே கூடாது. ரிஸ்க் எடுக்கணும், அதற்காக கண்மூடித்தனமான ரிஸ்க் எடுக்கும்போது பெரிய அளவில் சிக்கலை சிக்க தவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும்.
ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு உடனே ஆடம்பர வாழ்க்கை வேணுன்றதுனால தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேணாங்க, எதுவும் அவசரப்பட வேணாம், எதுவும் அவசரப்பட வேணாம். நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிகபட்சம் 24 மாதம், நான் சொல்கிறது இது ரொம்ப லென்த்து, 2 வருஷம் வரைக்கும் எடுத்துட்டேன் நான் இந்த சூட்சமத்தை. நான் சொல்ல போகிறேன், இந்த சூட்சமத்தை பண்ணாலே ஒரு 6 மாதமோ 12 மாதமோக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் அது நீங்கள் எந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே இதுதான். பிடிவாதம் என்றால் உங்கள் தந்தையிடமோ, உங்கள் தாயிடமோ, உங்கள் நண்பர்களிடமோ, உங்கள் மனைவியிடமோ, உங்கள் கணவரிடமோ, எனக்கு இந்த நகை வேணும், எனக்கு இந்த சட்டை வேணும், எனக்கு இந்த பைக் வேணும், எனக்கு இந்த கார் வேணும், எந்த ஒரு பொருளும் எடுத்துங்க. நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்களே கடன் பிரச்சனை சிக்கல் இருக்கிறாங்க, அவங்கள போயிட்டு வற்புறுத்தக்கூடிய மனநிலையோ, அதேமாதிரி அவங்கள திட்டக்கூடியது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் என்றைக்கு உபயோகப்படுத்திடவே கூடாது. புரியுதா நண்பர்களே? அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிடவே கூடாது. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை, அதனால் எந்த வித பயனும் கிடைக்காது. இந்த ஆடம்பர வாழ்க்கை 6 மாதம் 2 வருஷம்ன்ற பாருங்க, 20 வருஷம் ஆனாலும் அந்த ஆடம்பர வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஓகேங்களா? அப்படி எதிர்பார்க்கவே கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? பென்ஸ் கார் வேணும், பிஎம்டபிள்யூ கார் வேணும், ஒரு வீடு, இந்தமாரி ஒரு 3 பெட்ரூம் ஒரு பெரிய லெவலில் ஒரு வீடு வேணும். எல்லாமே புதுசு தான், ஏன்னா இங்கே சுக்கரனுடைய கான்செப்ட் தான் பேசுகிறேன்ல. வேணும் அந்த விஷயம் என்ன பண்ணணும் மைண்ட் செட்டில், அதுக்காக நீங்கள் டெம்பரவரியாக அதை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக பழசை வாங்கியோ அதெல்லாம் எதுவும் வேணாம். அதை ஃபஸ்ட்டு நினைக்கிறதே விட்டுருங்க. எனக்கு பென்ஸ் கார் வேணும், கண்டிப்பாக வாங்கிடுவேன், அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம் வாங்கிடுவேன் அப்படின்றத அந்த மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, அப்படி ஓரமாக வச்சுருங்க. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, செயல்களை செஞ்சிகிட்டே இருங்க. எனக்கு இது இல்லையே நீ ஏங்கக்கூடாது. ஒன்று, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனாக வாங்கிட்டான் அப்படின்னு பொறாமப்பட்டுறக்கூடாது. அந்த இதெல்லாம் பட்டுட்டிங்கன்னா அது வேலை செய்யாது, ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் படவே கூடாது. நமக்கெல்லாம் என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திடவே கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையில் வெள்ளை உடை அணியுங்கள். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை வெள்ளை உடை அணியுங்கள். முடிந்தவரை புதுசாக போட்டுக்குங்க. புது ஷர்ட்டு, புது ஃபேண்ட்டு, புது சாரி, புது உடையை உபயோகப்படுத்துங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் 1 பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான விஷயமே இதுதான், விடியும் காலை 3 மணிலிருந்து 4:30 இந்த நேரத்தில் ஒரு விஷயம் செய்யணும். இந்த செஷன் செஞ்சுட்டு உடனே படுத்துலாம் தூங்கக்கூடாது. இதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கங்க. உடனே படுத்து தூங்குறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நோட்டில் எழுதணும். அதாவது எப்படியாப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ ஆசைப்படுகிறீங்க அப்படின்றத பற்றி ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதுங்க. அது வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா எனக்கு பென்ஸ் கார் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படிலாம் எழுதாதீங்க. ரொம்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இந்தமாரி ஒரு வாழ்க்கையை இறைவன் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நேற்று கூட நான் வந்து பென்ஸ் காரில் போனேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அந்த அட்மாஸ்பியராக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது எப்படி இருந்தது அந்த விஷயத்த அப்படி எழுதுறீங்க. இது வந்து பொய்யா நடிக்க சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுங்க. 3 to 4:30 இந்த டைம், 3 to 4:30 பார்த்து 4:25 பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணணும். அந்த ஒர்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இல்லை வேலை சம்மந்தமாகவோ இல்லை ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்பீங்க, அந்த சம்மந்தமாகவோ நோட்டில் எழுதுங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த விஷயத்தை அடுத்தது பண்ணணும், அதுக்கடுத்து இதை பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் அந்த விஷயம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க உங்கள் எதிர்காலத்தை பற்றியான விஷயங்களில், எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற விஷயம், அதாவது இன்னொரு 6 மாதத்துலேயோ இன்னும் 1 மாதத்துலேயோ அந்த பிளானை எழுதுங்க. அதெல்லாம் வந்து கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. அடுத்தது மிக முக்கியமானது இது தாங்க, ரொம்ப முக்கியமானது இது தான்.
உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட்டுத்தொகை சுக்கரனுடைய நம்பர். சுக்கரனுடைய நம்பர்ன்றது ஆறு, சுக்கரன் நம்பர் ஆறு வர மாதிரி எழுதுங்க. ஆறு வர மாதிரி வச்சுக்கலாம், 51 தடவை எழுதுங்க, 51 தடவை எழுதுங்க. இல்லை ஆறு டைம் கூட எழுதலாம், ஆறு டைம் எழுதும் போது அதோடைய தன்மை வந்து போயிடும். 51 தடவை எழுத பார்த்தா அந்த அந்த சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகும், சுக்கரனுடைய நிலையை ஆக்டிவேட் ஆகும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது, முழுக்க முழுக்க நவகிரகத்தில் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் 51 தடவை எழுத சொல்கிறேன். 51 தடவை எழுதிட்டு அந்த அந்த நோட்டை அப்படியே வச்சுருங்க, ஒன்றும் பண்ணாது, எடுத்து போயிட்டு நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. திருப்பி அந்த நோட் எடுங்க, அடுத்த நாள் திருப்பி 51 தடவை எழுதுங்க. ஆனால் இதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், அந்த விஷயம் சீக்கிரமாக நடந்துடும், கிடச்சிரும். ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, பண்ணிட்டுருக்கீங்க, அது மாட்டு போயிட்டே இருக்குது, அதை விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் கம்மியான சம்பளத்தில் இருக்கலாம், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஏங்க கடன் பிரச்சனை எதனால் ஏற்பட்டுச்சு? நீங்கள் செஞ்ச மிஸ்டேக் தான், முன்ஜென்ம கர்மாவோட கனெக்டிவிட்டி. இதை பற்றி பேசினா லென்த்தாக போயிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் ரொம்ப போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்த 6 தடவை எழுதுங்க, 51 தடவை எழுதுங்க. ஏன்னா எல்லாமே 6 கூட்டுத்தொகை, ஆனால் 6 வாட்டி எழுதுறது கம்மி, எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால 51 தடவை எழுதுங்க. 51ன்றது கூட்டுத்தொகை 6, சுக்கரனுடைய நம்பர். அது முதல் விஷயமாக என்னவாக இருந்தால் வீடு அப்படின்றது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை வீடு இருக்குன்னா திருமணன்ற ஒரு விஷயம் எதனா பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ திருமணத்தை எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆசைப்பட்டதை போலவே எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டார்கள் அப்படி எழுதலாம். நான் ஆசைப்பட்டதை போலவே எனக்கு நல்ல ஒரு கணவர் அமைந்து விட்டார் அப்படின்னு எழுதலாம். இது திருமணம் ஆகாதான் இருக்கிறவங்களுக்கு. இதே நான் வீடு வேணும்னா, நான் ஆசைப்பட்டதை போலவே மிக அற்புதமான ஒரு வீட்டை பெற்று விட்டேன், இறைவனுக்கு நன்றி. எல்லாத்துக்குமே நன்றின்ற வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிங்க. ஆனால் வந்து அடைஞ்சிட்டிங்க, என்ன விஷயம் அப்படின்றத அடைஞ்சிட்டிங்க அப்படின்றத எழுதிடுங்க, ஓகேங்களா? இதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம். சுக்கரனோடு கனெக்ட் ஆகிறதுக்கு மற்ற எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் கனெக்ட் ஆகிடாதீங்க. இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் முடிந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். இது வந்து எதுவும் கம்பல்லாம் கிடையாது. இதை நேரில் சொல்ல சொல்ல பார்த்து இன்னும் அது வந்து வேறு வேறு விஷயங்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஆனால் வீடியோவில் சொல்லக்கூடியது ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு உபயோகப்படுத்துறது ஈஸியாக இருக்கணுன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும், அதிகபட்சம் 2 இயர்ஸ். ஆனால் மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம்.